ரிஷி சுனக்கூடாக பிரித்தானியாவால் இலங்கை தமிழர்கள் கொடுக்க உள்ள அழுத்தம். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து சேவை. உயர் பாதுகாப்பு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை. 28 தோட்டாக்களுடன் ஒருவர் கைது. பெண்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பு. ஜனாதிபதி மாளிகையை சீரமைக்க பொது நிதியில் இருந்து 364.8 மில்லியன் ரூபாய். ராஜதந்திர சேவைக்கு அரசியல் ரீதியான நியமனங்கள் மேற்கொள்ளப்படாது. பாரிய மோசடியில் ஈடுபட்ட பெண்ணின் பெருந்தொகை தங்கம். நாமல் குழுவினரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிய ஜனாதிபதி ரணில். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் உள்ள 2 பிரிவுகளை விற்பனை செய்ய தீர்மானம். ஜேவிபி கட்சியின் காரியாலயம் மாலைத்தீவில். இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனக்கூடாக புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பார்கள் என கலனி பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சம்பத் ராஜபக்ஷ தெரிவித்தார். அதற்கமைய பிரித்தானியாவின் புதிய பிரதமரின் ஊடாக இலங்கையின் அதிகார பகிர்வில் புலம்பெயர் தமிழ் மக்கள் விசேட செல்வாக்கை செலுத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா அதிக இலங்கை தமிழர்கள் வாழும் ஒரு நாடாகும். அந்த நாட்டின் ஊடாக இலங்கை தொடர்பில் பல்வேறு யோசனைகள் முன்வைத்து நிறைவேற்றப்படுவதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கமைய இந்திய பூர்வீகம் கொண்ட ஒருவர் பிரித்தானியாவில் பிரதமராகி இருப்பது இலங்கை அரசியல் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அவரூடாக புலம்பெயர் இலங்கை தமிழ் அமைப்புகள் அழுத்தம் பிரயோகிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என அவர் மேலும் கூறினார். இலங்கையில் நடத்துனர் இன்றி இயங்கும் அதிநவீன பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் பந்துலு குணவர்தனவிற்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவிற்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கையடக்க தொலைபேசி செயலி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பொது போக்குவரத்து சேவை தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அறிமுகம் செய்யப்பட்டது. கொழும்பு கோட்டை, கம்பனி தெரு, கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, பொரளை, நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் 200 ரூபாய் மாத்திரம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக அறிவிக்கப்பட உள்ளது. நாடுலாவிய ரீதியில் மருந்து தட்டுப்பாடு காணப்படுகின்ற போதிலும் உயிர் பாதுகாப்பு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். அத்தியாவசியமான 384 மருந்து வகைகளில் சில மருந்துகளுக்கு சத்திர சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் சில உபகரணங்களும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சுகாதார அமைச்சர் கெஹலிய தெரிவித்தார். தற்போது சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்ற போதிலும் அவற்றை எதிர்வரும் 1.5 மாதங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். காலி வட்டரக பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 28 தோட்டாக்களுடன் வீட்டு உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. சந்தேக நபரின் மகன் போலீஸ் அவசர பிரிவுக்கு வழங்கிய செய்தியின் பிரகாரம் வட்டரக கிழக்கு மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட சென்ற போது குறித்த நபர் வீட்டில் இல்லை எனவும் அவரிடம் வெடிமருந்துகள் இருப்பதாகவும் அவரது மனைவி கூறியதாகவும் ஆனால் அது எங்கே என்று தெரியவில்லை என கணவன் 1 மாதத்திற்கு முன்னர் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹவராதுவ அக்குழுக பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரின் மகன் வீட்டுக்கு வந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது சந்தேக நபர் தனது மகனிடம் வெடிமருந்துகள் இருப்பதாக கூறினார். எனினும் நேற்று தந்தையுடன் ஏற்பட்ட துறையர் கருத்து வேறுபாடு காரணமாக மகன் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களிடம் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் மேலதிக ஆலோசகர் லக்னி நிலங்க தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பெண்கள் அழகு கலை நிலையங்களின் ஊடாக போதைப்பொருள் பயன்பாட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். பாடசாலை மாணவர்களிடம் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று குடியாப்பிட்டியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் தவறான பொருட்களை வேண்டாம் என்று கூறக்கூடிய நிலையில் பாடசாலை மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று கூறினார். இதேவேளை அதிகளவான பெண்களிடம் தற்போது ஐஸ் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் இந்த உயர்வு பதிவாகி உள்ளது. ஆண்களை விடவும் பெண்களுக்கு இப்பாதிப்பு அதிகமாக உள்ளது. அழகு கலை நிலையங்களின் ஊடாக இந்த பழக்கத்திற்கு பெண்கள் அடிமையாகின்றனர் எனவும் அவர் கூறினார்.
கடந்த ஜூலையில் மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்த ஜனாதிபதி மாளிகையின் திருத்தப் பணிகளுக்கு சுமார் 364.8 மில்லியன் ரூபாய் செலவாகும் என அரசு பொறியியல் கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த செலவுகளில் கட்டடத்தின் பழுதுகளும் அடங்கும். எவ்வாறாயினும் அந்த அறிக்கையில் மாளிகையின் மரத்தளவாடங்கள், வரலாற்று ஓவியங்கள், உடற்பயிற்சி மைய உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் உள்ளடக்கப்படவில்லை. இந்த திருத்தப் பணிகள் 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் முக்கிய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய வகையிலும் பிற விசேட நிகழ்வுகளை நடத்துவதற்கு தகுந்த வகையிலும் ஜனாதிபதி மாளிகையின் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் ராஜதந்திர சேவைக்கு அரசியல் ரீதியான நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் காணப்படும் தூதரகங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் என்பனவற்றிற்கு அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் நண்பர்களை நியமிக்கும் வழக்கத்தை ஒழித்து தகுதியானவர்களுக்கு மட்டும் நியமனங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதான நாடு ஒன்றில் கடமையாற்றி வரும் இரட்டை குடியுரிமை கொண்ட தூதுவர் ஒருவர் அடிக்கடி களியாட்டங்களை நடத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்தியா, சீனா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு புதிய தூதரக அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலீனி பிரியமாலிக்கு சொந்தமான 30 பவுண்ட் தங்கமும் 30 லட்சம் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காம்பகாவில் உள்ள இடமொன்றில் இந்த நகையும் பணமும் காணப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் தற்போது உரிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். அது மட்டுமின்றி மாதாந்த அலுவலகம், வாடகை மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளம் என சுமார் 50 லட்சம் ரூபாயை செலவிட்ட பிரியமாலிக்கு அந்த வருமானம் எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் தற்போது விசேட விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவையை உடனடியாக நியமிக்காவிட்டால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அச்சுறுத்த சென்ற பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் அவமதிக்கப்பட்டுள்ளனர். தேவை ஏற்படின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்குமாறும் தாம் விரும்பும் போதே அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிக்க இந்த குழு எவ்வாறு செயற்பட்டது என்பதனை தான் அறிந்திருந்ததாக கூறிய ஜனாதிபதி அவ்வாறே தொடர்ந்து செயற்பட முடியாது எனவும், தேவை என்றால் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் இழக்குமாறும் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை புறக்கணித்து அமைச்சரவை அமைச்சர் பதவிக்காக போராடி வரும் பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்கள் குழு 2 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளது. உடனடியாக அமைச்சரவையை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு மீண்டும் அறிவித்துள்ளனர். இல்லாவிட்டால் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டம் இந்த அழுத்தத்தின் கீழ் தோற்கடிக்கப்படலாம் என இந்த குழு ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 2 பிரிவுகளை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய ஸ்ரீலங்கன் சமையல் கேட்ரிங் மற்றும் தரை சேவை கையாளுகை பிரிவு ஆகியவற்றின் 49% பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வழங்க உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பெறப்படும் பணத்தில் நிறுவனத்தின் கடனை எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கமைய தரை சேவை கையாளுகை பிரிவை தனி நிறுவனமாக நிறுவி அதன் ஒரு பகுதியை வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார்.